ஹலோ நண்பா, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு சாணக்கியார் மோட்டர் பிளாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜோரைத்தேங் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். நைட்டு வந்து பிளாக் வந்து என்னால் வந்து என் பண்ண முடியல, அதனால் வந்து நேற்று நைட்டு அப்படியே வந்து இருந்த டயர்டுக்கு அப்படியே வந்து வந்தோடனே கழுத்து போட்டு அப்படியே வந்து தூங்கியாச்சு. எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரூம் எடுத்துகிட்டு நேற்று நைட்டு இருந்த டயர்டுக்கு வந்து அப்படியே வந்து தூங்கிட்டோம். எதுவுமே வந்து பிளாக் வந்து என் பண்ணல. இப்போ மார்னிங் வந்து எழுந்திரிச்சிருக்கோம். காலைல 6:30 வந்து இங்கே வந்து பெரிய மார்க்கெட்டு ஒரே சவுண்டு அது இதுன்னு இருந்துச்சு. நைட்டு வந்து பைக்கை நாங்கள் பார்க் பண்ணும்போது இந்த இடமே காலியாக இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பைக் இல்லை, ஒரு கார் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே மட்டும் ஒரு ரெண்டு கார் நம்ம நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே மார்க்கெட், நம்ம பைக் பார்த்தீங்களா கீழே நிற்கிது. இங்கே தான் வந்து ரூம் எடுத்துருந்தோம். ஜோரைத்தேங் அப்படின்னு, ஜோரைத்தேங் அப்படின்றது ஒரு டார்ஜிலிங்க்கு ஒரு 25 கிலோமீட்டர் முன்னாடி. இங்கேருந்து டார்ஜிலிங் வந்து ஒரு 1/2 hour 1 hour வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் வந்து போகணும். இன்றைக்கி வந்து டார்ஜிலிங்லேருந்து அப்புறம் டார்ஜிலிங் போய்ட்டு டார்ஜிலிங்கில் வந்து இந்த டாய் ட்ரெயின் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து த்ரிவேணி அப்படின்ட்டு ஒரு ரிவர் கேம்பிங் சைட்டுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அங்கே வந்து கேம்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. எப்படி வந்து நீங்கள் டைம் டே எப்படி போகுது என்னன்னு சொல்லி தெரில. ஓகே, வாங்க பார்க்கலாம். நான் மார்க்கெட் தான் போகிறேன், மார்க்கெட்டிங் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க பாருங்க. இதுதான் வந்து இங்கே உள்ள மிளகாய், வாங்க சிக்கிமில் இங்கே இந்த சைடு இருக்கிற மிளகாய். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஷாப்பிங் மார்க்கெட் நெட்டுக்கு அதான் இருக்குது, எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ரேட்டெல்லாம் செம்ம ரேட்டாக வச்சுருக்காங்க. சும்மா ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்து பார்த்து ரேட் எவ்வளோன்னு கேட்டேன், 1000 ரூபா அப்படின்ட்டான். செம்ம ரேட்டாக இருக்குது. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. இந்த கத்தி, கிச்சன் ஐட்டம் அதெல்லாம் ஒன்று ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கல் தேவையான பொருள் அது எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இவன் இங்கே மொபைல் ஷாப், ஃப்ரிட்ஜ் கடை, ஃபர்னிச்சர் ஷாப் இதெல்லாமே இருக்குது. ஒரு தேங்காய் துண்டு, ஒரு தேங்காய் துண்டு ஒரு பக்கத்தை பார்த்து வந்து 10 ரூபா. நம்ம ஊர்லாம் ஒரு தேங்காயே 20 ரூபா 25 ரூபாய்க்கு வாங்கிடலாம். புட்ரிவர் கார்த்தி, எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ரேட்டு மிச்சமானதெல்லாம் மேடத்துக்கு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல பார்க்குறது, எல்லாமே வந்து நேரத்தில் மிச்சத்தை போட்டாங்களா தெரியல. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தான் வச்சிருக்காங்க, இத்தனை மூணு தான் வச்சிருக்காங்க. ஆமாம், பக்கத்துல நிறைய இருக்கு, இந்த கடையில் தான் இருக்கு. எதுவும் ஆகாம இருந்தா இல்லை, எதுக்கு ரூம் காலி பண்ணல, சாப்பிட்டு ரூம் போயிட்டு போகலாம், அப்புறம் தங்கி இருந்துட்டு அப்புறம் போகலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பிடிச்சிட்டு முட்டை போண்டா. இந்த டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா சூடாக இருக்கு, வாங்க போட்டு வாங்கி வந்துடும். அப்பா ஐயோ, செம சூடு, செம சூடு. கொஞ்சம் ஆறுன அப்புறம் சாப்பிட்டு நான் பொறுமையாக ரூம் போயிட்டு சொல்கிறோம். முட்டை போண்டா டேஸ்ட்டு பார்த்தாச்சு, இப்படி ஏமாற்றிட்டாங்க. போட்டா குழைச்சி போட்டு ஏமாத்துற மாதிரி அரை முட்டை இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு ரிங்கு தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சுத்து. அதாவது ஒரு முட்டையை பார்த்தீங்கன்னா 10 பீஸாக போட்டு அதில் போடுறாங்க, ஒரு பிளேட் 30 ரூபா. அது போண்டாவில் முட்டையே போடல, முட்டையில் தான் போட்டு. ஃபைனல் டச்சா பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வந்து உட்காந்து அவிச்ச முட்டை பெட்ரோல்ல. அதனால் இப்போ தான் வந்து பெட்ரோல் போட்டேன். எவ்வளோக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு. பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இங்கே 102.70. ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. ஓகே, போலாமா? இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங். டார்ஜிலிங் தான் போயிட்டுருக்கோம். டார்ஜிலிங்லாம் வரணுன்ற ரொம்ப நாளாக ஆசை, எப்படியோ ஒரு வழியாக நேரம். அங்கே ஒரு பிளேசஸ் ரொம்ப கம்மி தான், அந்த கிளைமேட்டுக்காக தான் டார்ஜிலிங் அப்படின்ற அந்த நேமு, அந்த கிளைமேட்டு இதுக்காக தான். சரி ஓகே, வாங்க அப்படியே போகிற வழியில் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த இடத்துக்குள்ளே போகிறது எனக்கு என்னமோ டீ எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போவோம்ல, நம்ம ஊரில் ஊட்டி குடைக்க ஊட்டியில் மூணாப்பில் அந்த மாதிரி ஏதோ டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. நிறைய சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் மூங்கில் மரமாக இருக்குது. சமுத்திரம் கழி விடுவானா? எஸ், கழி விட்டாப்ல. தேங்க்யூ. இந்த
மாதிரி கேவில் ஹார்ன் அடித்தா திரும்ப வந்து அங்கிட்டிருந்து வர ஹார்ன் அடித்தா தானே நமக்கு தெரியும் அங்கிட்டிருந்து இதாக வண்டி வருது. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, நம்ம போய் ஹார்ன் அடித்தா ஹார்னே அடிக்க மாட்டானுங்க, அவங்க கூட ஏறி வந்துடுறானுங்க, அது ஸ்பீடாக வராங்க. ஓன் போர்டு வண்டிக்காரங்க பிரச்சனை இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி ஹார்ன் அடித்தோம்னா அவங்க வந்து திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இந்த கீபோர்டு டாக்ஸிலாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற வேலை சொன்னாங்க. யாராவது இந்த மாதிரி இந்த ரூட்டில் ஜுரத்தேங்கில் இருந்து டார்ஜிலிங் வந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவாங்க. இப்போ செம்ம செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. சரி ப்ரோ வரேன் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கல்ல அவர் வந்து ஒரு ஹிட்சைக்கராமா, ஊர் வந்து பாலக்காடு, பாலக்காட்டிலேருந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டுருக்காரு. விளாகரு விளாகிங் அந்த மாதிரி எதுவுமே வந்து அவர் பண்ணலை. ஏன்னா அவர் கேட்டேன் ஏன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவர் வந்து இல்லை நான் என்னோட செல்ஃபுக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் நான் வந்து பண்ணலை அப்படின்னாரு. ஓகே, இப்போ அடுத்து முடிச்சுட்டு இங்கேருந்து டார்ஜிலிங்லேருந்து கிளம்பி அவர் வந்து கவுஹாட்டி போய்ட்டு கவுஹாட்டிலேருந்து நாகாலாந்து நடிக்க போகிறாராம். இப்போ எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசிலேருந்து வந்திருக்காரு அவர். ஓகே, வண்டி ஏறவே மாட்டேங்குதுங்க. அவர் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து லிஃப்ட் கேட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. யாருமே பைக்காரங்க யாரும் ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா இந்த ஸ்டீப்பு, இந்த ஸ்டீப்பில் வந்து பைக்கு ஏறாது, அதனால் நம்ம வண்டியே இது பண்ண, அதனால தான் அவரே வந்து இது பண்ணிட்டார். இல்லை வண்டி ஏறலை அப்படின்ட்டு அவரே நான் பொறுமையாக நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரெண்டு இது வச்சு வண்டி வந்து ஏறாது போல. இங்கே ஓ இவரு என்ன ஸ்டீப் பண்ணலாம், ஓ ஓ ஓ ஓ வண்டி இதாக ஒரு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. போட்டு வச்சா இங்கிட்டு இருக்கிற மனுஷன் ஏறுவான். சரி நண்பா அப்படி கண்டிப்பா பண்றேன். அப்படியே வந்து ஒதுக்கி விட்டேன், கொஞ்சம் வந்து லைட்டாக கூல் ஆகட்டும் அப்புறமா ஓட்டலாம் அப்படின்ட்டு. ரெடியா கார்த்தி? ரெடி கார்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து அவன் வண்டியை மேலே விட்டுருக்கான், அதுக்கிட்ட விட்ற சொன்னேன் கொஞ்சம் எப்படி கூல் ஆகணும். அப்புறம் வந்து இன்னொரு ஐடியா தோணுச்சிருக்கேன், நம்ம டாப் பாக்ஸ் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கு, அவன் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, சரி டாப் பாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டுருக்கான் ஒரு டீல் முடிச்சிருக்கோம். என்ன சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டு போச்சேன். Thank you.
இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை சுத்தமாக. ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதெல்லாம் நான் இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகிறேன், மூவ் ஆதான் மூவ் ஆகலை, சாரி மாற்றி சொல்லிட்டேன், கிளச்சு ஃபெயிலியர் வச்சு வண்டி வந்து மூவ் ஆகலை. ஓகே, நான் முன்னாடி போய் மெக்கானிக் யாராவது இருக்காங்களாம் பார்த்துட்டு அப்படியே கிளிச் அவைலபிள் இருக்கான்னு பார்த்து வர போகிறேன். சரி போயிட்டேன். அப்படியே ஆஃபீஸ்லேயே வச்சு நம்ம வந்து வண்டியை நமக்க வண்டி போய் விட்டது அவர் வண்டிக்கு. நம்ம வண்டி டேய் செலபடி எப்படியாவது போயிடுறான், அதில் போயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். பார்க்குறேன்பா நான் இங்கே போயிட்டு இப்போ ஏன்னா டார்ஜிலிங் டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கேன். இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்ஜிலிங் வந்துட்டோம். மெக்கானிக் ஷாப் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், எங்கேயுமே கிடைக்கல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்து ஃபுல்லாக க்ளோஸாக, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஃபெஸ்டிவல் வேறையா அதனால் எங்கேயுமே இருக்காது. வேணால் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்குது, அங்கே போங்க, இங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க, அதனால் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கால் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா வண்டியை வந்து ஏதாவது குட்டியானையோ இல்லை பிக்கப் ஏதோ ஒன்று பிடிச்சி வண்டியை டோப் பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தால் தான் பார்ப்போம் என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்ஜிலிங்கில் இருக்கோம், இதுக்காக தான் வந்தது டார்ஜிலிங்க்கு. டாய் ட்ரெயின் இங்கே வருது பாருங்க. ரோடு அதான் காமன் ரோடு, இதுதான் வந்து ட்ராக்கு, இது பக்கத்துலேயே தான் போகும். இது வந்து இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல், இது டூரிஸ்ட் அட்ராக்ஷன். பைக் வந்து பார்த்தீங்கன்னா சோய் முடிச்சு கிளச்சு சுத்தமாக வந்து எடுக்கல. எங்கே நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணோமோ அதே இடத்துல அப்படியே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 2 hours நான் இங்கேயே தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா வந்து கார்த்தியை வந்து அனுப்பிவிட்டேன், நீ வந்து ஃப்ரெண்டில் வந்து போயிட்டு ஏதாவது மெக்கானிக் ஷாப் தான் பார்க்க சொன்னேன். ஏன்னா வந்து 3 kilometers டார்ஜிலிங் இருந்துச்சு. ஸோ போய் பார்த்தப்போ வந்து எங்கேயுமே மெக்கானிக் ஷாப் வந்து இல்லை, இருந்துச்சு பட் என்ன வேணும்னா ஸ்பேர் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ஃபீல்டு ஷோரூம் அங்கே பார்த்துருக்கேன். ஸோ அங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டப்பறம் வந்துட்டு அங்கேயுமே வந்துட்டு சண்டே அவைலபிளாக, நீங்கள் வந்து பைக் எப்படியே டோப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஆக்சுவலாக அதை விட பார்த்தீங்கன்னா பிளான் ஃபுல்லாக கொலாப்ஸ்டு ஃபுல் பின்னாடி கல் வைங்க, பின்னாடி போகும், பின்னாடி கல் வச்சா தான் வண்டி நிற்கும். பிரேக் பின்னாடி பிடிச்சி பார்க்கலாம், இதுதான் சம்பவம். இதுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு 2 பேர் இருந்தாலும் நல்லா இருக்கும், மேலே ஏற ஏற பிடிச்சிக்கிட்டு. ஆஹா, இதை யாராவது பிடிக்கணும், பிடிச்சதா தான் நம்ம பின்னாடி தூக்கி தள்ள முடியும். கேட்டு போட்டு விட்டு மக்களே பாத்தீங்கன்னா வண்டி வந்து டெம்போல ஏத்தியாச்சு. இனி பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்தே வந்து பெட்ட தமிழ்நாட்டுக்கு இந்த டெம்போல வீட்டுக்கு போறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி ஏறிட்டோம். ஆகா, தெரியாத தரமா ஏறி உட்காந்துட்டப்போ இந்த குறுக்கு குறுக்குது. லோட் பண்ணி வச்சுங்க, லோட் பண்ணிட்டு நாங்கள் வந்து டெம்போ சவாரி போயிட்டு இருக்கோம். நாங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த டெம்போல தான் வந்து சமைச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்க போறோம் கூடிய சீக்கிரம். எவ்வளோ கிலோமீட்டர் போ இருந்தா 6-7 kilometers வரும். 6 kilometers வரும். எவ்வளவு சார்ஜ் கேட்டாங்க? சார்ஜ் 1000 ரூபாய்
1000 ரூபாய் கேட்குறோம் 6 கிலோமீட்டர் டோ பண்ணுறதுக்கு. எதுவும் சொல்கிறேன்னா உங்களுக்கு நாளைக்கு சொல்லி ஏதாவது டோ வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இப்படி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் செலவு வரும். எக்ஸ்ட்ரா ரேட்டு கிடையாது, கவர்மெண்டோட அசோசியேஷன் மாதிரி. அப்போ அதனால கம்மி இல்லை, அப்போ தெரிஞ்சதான் வச்சிருக்காங்க இந்த ரோட்டில் வர வண்டியெல்லாம் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு தெரிஞ்சு தான் வச்சிருக்க போகிறதுக்கு. போயிட்டு ரூம் புக் பண்ணிட்டாலா? ரூம் ரூம் புக் பண்ணலாமா? 800 ரூபீஸ் வந்து ஒரு சிங்கிள் ரூம் ஏதோ தேடி பிடிச்சி புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு இன்றைக்கி வேறு வேலை வட்டி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பிளான் சொல்ல போகிறேன். இன்னொரு மழை வேறு வந்துச்சு. நான் வ்ளாக் அப்புறம் பேசுகிறேன். இல்லைன்னா அப்புறம் வண்டி மட்டும் தான் ஹோட்டலுக்கு போவோம். நான் வந்து இந்த வேலையில் நீங்கள் கிளம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரோடு ஸ்ட்ரீட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை தான் காத்து சொன்னால் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆனால் கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. பேசாமல் வந்து டோ பண்ணுறதான் வந்து பெட்டர் அப்படின்ட்டான். பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ரீட் தாங்க. மெக்கானிக் ஷாப் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் மெக்கானிக் ஷாப்பு. ஆக்சுவலாக இதில் நிப்பாட்டி இறக்கிறதே கொஞ்சம் இதாக டிராஃபிக் ஆகிற இடம் தான். அவங்க வந்து இதெல்லாம் நிப்பாட்டி இங்கே வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்காங்க. இறக்குறது அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பக்கத்தில் இங்கே ஆளுக்காங்களே. ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கீழே இந்த பக்கமாக ஒரு 150 மீட்டர் போகிறோம்னா ஹோட்டல் வந்துடும். லக்கேஜ் எல்லாத்தையும் காற்று நீ போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா லக்கேஜ் தள்ளி போட்டு போகலாம். அப்படியே பண்ணலாம். ¿Qué es lo que va a hacer?